சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் ஒன் சேவை மையத்தை அணுகவும். ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன். உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. டிசம்பர் மாதம் ஞாயிற்றுக்கிழமை 20ஆம் தேதி சர்வரி ஆண்டு மார்கழி 5ஆம் நாள் ஷஷ்டி இன்றைக்கு நல்ல நேரம் காலை 6 மணி முதல் 7 மணி வரை, மாலை 3:15 முதல் 4:15 வரை. ராகு காலம் 4:30 மணி முதல் 6 மணி வரை. குளிகை 3:00 முதல் 4:30 மணி வரை. யமகண்டம் 12:00 முதல் 1:30 மணி வரை. கடகராசிக்கு சந்திராஷ்டமம். கிரக நிலைகளின் நிலவரம். மேஷத்தில் செவ்வாய், ரிஷபத்தில் ராகு, விருச்சிகத்தில் கேது சுக்கிரன், தனுசில் சனி புதன் சூரியன், மகரத்தில் குரு, கும்பத்தில் சந்திரன். முருகப்பெருமான் வழிபாடு மிகப்பெரிய உத்தமம் ஷஷ்டி அன்றைக்கு. அதன் பின்னர் ராகு கேதுக்களின் வழிபாடும் 4:30 மணி முதல் 6 மணி வரை செய்வது மிகப்பெரிய விசேஷம். அந்த நாகர் சிலைக்கு பாலாபிஷேகம் உங்கள் கையாலே செய்கிறது மிகப்பெரிய விசேஷம். இன்றைய ராசி பலன்களை காணலாம். மேஷராசி அன்பர்களே, பணி தொடர்பான வெளியூர் பயணங்கள் சாதகமாகும். செயல்பாடுகளில் நிதானத்துடன் செயல்படுவது நல்லது. முக்கியமான விஷயங்களில் சிந்தித்து செயல்படவும். மனதில் சேமிப்புகள் தொடர்பான சிந்தனைகள் தோன்றும். உத்தியோகஸ்தர்களுக்கு பணியில் பொறுப்புகள் அதிகரிக்கும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 1. அஸ்வினி பரணி கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு பயணங்கள் சாதகமாகும். ரிஷபராசி அன்பர்களே, பெரியோர்களின் ஆதரவு கிடைக்கும். தூரத்து உறவினர்களின் வருகையால் கலகலப்பான சூழல் உண்டாகும். உத்தியோகம் சம்பந்தமான புதிய முயற்சியில் வெற்றி கிடைக்கும். செய்யும் பணியில் மேன்மையான சூழல் உண்டாகும். பணி சம்பந்தமான ஆலோசனைகள் கிடைக்கப் பெறுவீர்கள். அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் 8. கிருத்திகை ரோகிணி மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவு கிடைக்கும். மிதுன ராசி அன்பர்களே, நீண்ட நாள் உறவினர்களை கண்டு மகிழ்வீர்கள். தொழிலில் புதுவிதமான அனுபவம் உண்டாகும். குடும்ப உறுப்பினர்களின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும். தடைப்பட்ட பணிகளை செய்து முடிப்பீர்கள். உத்தியோகத்தில் மரியாதைகள் அதிகரிக்கும். அரசு தொடர்பான பணிகளில் இருந்து வந்த இழுபறிகள் அகலும். அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 3. மிருகசீரிஷம் திருவாதிரை புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இழுபறிகள் அகலும். கடகராசி என்பர்களே, உத்தியோகத்தில் சக ஊழியரிடம் அமைதி காக்கவும். மற்றவர்களின் செயல்பாடுகளை விமர்சிப்பதை தவிர்ப்பது நல்லது. தொழில் சம்பந்தமான செயல்பாடுகளில் காலதாமதம் நேரிடும். இணையதளம் சம்பந்தமான பணிகளில் பொறுப்புகள் அதிகரிக்கும். குடும்ப பெரியோர்களிடம் விவாதங்களை தவிர்க்கவும். அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 6. புனர்பூசம் பூசம் ஆயுள்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலதாமதம் நேரிடும். சிம்மராசி அன்பர்களே, பயணங்களால் அனுகூலமான சூழல் உண்டாகும். எதிர்பார்த்த தன வரவுகளால் பணப்புழக்கம் மேம்படும். பிள்ளைகளால் மகிழ்ச்சியான சூழல் உண்டாகும். வியாபாரத்தில் நண்பர்களால் சாதகமான வாய்ப்புகள் ஏற்படும். சக ஊழியர்களிடம் உங்களின் மீதான நம்பிக்கை அதிகரிக்கும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் 9. மகம் பூரம் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான நாள். கன்னியாராசி அன்பர்களே, தொழிலில் புதிய நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். பங்குதாரர்களிடம் அனுகூலமான சூழல் உண்டாகும். நண்பர்களுக்கிடையே அனுசரித்து செல்லவும். தேவையற்ற செலவுகளை கட்டுப்படுத்துவீர்கள். எதிர்காலம் தொடர்பான முயற்சிகளில் பொறுமை வேண்டும். வழக்கு தொடர்பான செயல்பாடுகளில் திருப்பமான சூழல் ஏற்படும். அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் 4. உத்திரம் அஸ்தம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு நுணுக்கங்களை கற்பீர்கள். கன்னியாராசி அன்பர்கள், திருமண வயதிலிருந்தால் திருமணம் நிச்சயிக்கக்கூடிய நாளாக தென்படுகிறது. மிகவும் நெருக்கடியான காலகட்டத்தில் கன்னியாராசி அன்பர்கள் இருப்பீர்கள். அவர்கள் ஷோலிங்கர் சென்று நரசிம்மமூர்த்தியை வழிபட்டு வருவதன் மூலம் மிகப்பெரிய தடைகள் உங்களுக்கு அகலும்.
உங்கள் இல்லத்தில் பக்கம் இருக்கிற திருக்கோவிலுக்கு சென்று அம்பாள் கோவிலாக இருந்தால் அம்பாளுக்கு இரண்டு நெய்தீபங்களை ஏற்றி வர மிகப்பெரிய நம்பிக்கை சக்தி அதிகரிக்கும், பண வரவு அதிக அளவில் உங்களுக்கு கிடைக்கப் பெறுவீர்கள். துலாம் ராசி அன்பர்களே, சாதுரியமான பேச்சுக்களால் சில பணிகளை செய்து முடிப்பீர்கள். பிள்ளைகள் ஆதரவாக செயல்படுவார்கள். உயர் அதிகாரிகளின் நட்பு கிடைக்கும். உணவு விஷயங்களில் கவனம் வேண்டும். வியாபாரத்தில் புதிய யுக்திகளை செயல்படுத்துவதால் லாபம் அதிகரிக்கும். வர்த்தகம் தொடர்பான பணிகளில் மேன்மை உண்டாகும். அதிர்ஷ்ட திசை மேற்கு. எண் 1 சித்திரை சுவாதி விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவு கிடைக்கப் பெறுவீர்கள். விருச்சிகராசி என்பர்களே, மனக்குழப்பங்கள் நீங்கி தெளிவு உண்டாகும். திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். அலங்கார பொருட்களின் மீது ஈடுபாடு அதிகரிக்கும். சகோதரர்களுக்கிடையே ஒற்றுமை மேம்படும். உயர் அதிகாரிகளிடம் இருந்து வந்த மனக்கசப்புகள் நீங்கும். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும். அதிர்ஷ்ட திசை வடக்கு. எண் 7 விசாக மனுஷம் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவு உண்டாகும். தனுசு ராசி அன்பர்களே, குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். எதிர்பாராத உதவிகளால் மேன்மை உண்டாகும். பணி தொடர்பான முடிவுகளால் சாதகமான பலன்கள் ஏற்படும். வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும். எடுத்த செயல்களை எண்ணிய விதத்தில் செய்து முடிப்பீர்கள். பத்திரம் தொடர்பான பணிகளில் கவனம் வேண்டும். தனுசு ராசி அன்பர்கள், நீங்கள் எல்லாருக்குமே நன்மைகளை செய்வீர்கள். ஆனால் உங்களுக்கு யாருமே நன்மைகள் செய்ய மாட்டார்கள். நீங்கள் யாரை மலை போல் நம்புகிறீர்களோ அவர்களே உங்களை கால்வாரி விடுவர்களாக இருப்பார்கள். ஆதலால் யாரையும் நம்ப வேண்டாம். நன்மையை மட்டும் யோசியுங்கள். உங்களுக்கு நல்லது நிச்சயமாக நடக்கும். யாரையும் நம்பி ஏமாறாதீர்கள். ஏனென்றால் தனுசு ராசி அன்பர்கள் பிறருக்கு உதவி செய்வதில் வல்லவர். ஆனால் தனுசு ராசிக்கு யாருமே மற்றவர்கள் உதவி செய்ய மாட்டாங்க. கூட பிறந்த அண்ணன் தம்பியாக இருந்தால் கூட நம்மளுடைய உழைப்பையோ உதவியோ வாங்கி கொண்டு நாம் அவர்களிடம் ஒரு சின்ன விஷயத்தை தான் சொல்லுவோம். ஆனால் அவங்க நமக்கு சொல்ல மாட்டாங்க, மூஞ்சி காமிப்பாங்க, ஒரு கோபமாக செயலை செய்வார்கள். அது தனுசு ராசிக்கு மிகப்பெரிய என்ன சொல்கிறதுனா, நன்மை செய்வீர்கள் நீங்கள், உங்களுக்கு கெடுதல் தான் மற்றவர்கள் செய்வார்கள். அதை நினைத்து நீங்கள் கவலை வேண்டாம். மலை போல் உங்கள் மனம் உயர்ந்து நிற்கையில் அந்த மலையில் வீற்றிருக்கிற முருகப்பெருமான் உங்களுக்கு அருள்பாலிப்பார். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. எண் 3 மூலம் பூராடம் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒற்றுமை அதிகரிக்கும். மகர ராசி அன்பர்களே, எண்ணிய முயற்சிகளில் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கும். வேலையில் முன்னேற்றமான வாய்ப்புகள் உண்டாகும். அரசு அதிகாரிகளின் மூலம் உதவிகள் கிடைக்கும். குடும்ப உறுப்பினரிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறையும். புதிய மனை வாங்குவது தொடர்பான முயற்சிகள் மேம்படும். ஆரோக்கியம் தொடர்பான இன்னல்கள் குறையும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. எண் 2 உத்திராடம் திருவோணம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றிகரமான நாள். கும்பராசி அன்பர்களே, செய்தொழிலில் இருந்து வந்த இழுபறியான சூழல் மறைந்து சாதகமான வாய்ப்புகள் உண்டாகும். வேலையாட்களின் மூலம் ஏற்பட்ட இன்னல்கள் குறையும். உடல் சோர்வு நீங்கி புத்துணர்ச்சியுடன் காணப்படுவீர்கள். பணியில் முயற்சிக்கேற்ற அங்கீகாரமும் பாராட்டுகளும் கிடைக்கப் பெறுவீர்கள். தன வரவுகளின் மூலம் திருப்தியான சூழல் உண்டாகும். அதிர்ஷ்ட திசை மேற்கு. எண் 5 அவிட்டம் சதயம் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு புத்துணர்ச்சியான நாள். கும்பராசி அன்பர்கள், வாய்ப்பு கிடைக்குமானால் திருப்பதி சென்று வாருங்கள். திருப்பம் நிறைவேறும். மீனராசி அன்பர்களே, உத்தியோகத்தில் இருந்து வந்த தடைகள் அகலும். வெளியூர் தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கும். தந்தை வழி உறவுகளால் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். உயர் அதிகாரிகளிடம் மரியாதைகள் அதிகரிக்கும். மனதிற்கு பிடித்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி தொடர்பான பணிகளில் லாபம் மேம்படும்.
அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் 4 பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு தடைகள் அகலம். வணக்கம்.